Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரீ ஆன்லைன் பிளாஸ்டிக் வயர் கூடி கிளாஸ்ல வந்து 4th கிளாஸ்ல தான் நம்ம வந்து முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். முறுக்கு ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. முறுக்கு ஹேண்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போட்டுறலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிளாஸ்டிக் வயர் கூடி டியூட்டோரியல்ஸும் கத்துக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படினா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க வந்து நான் ஏற்கனவே போட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்ல எல்லா கிளாஸஸையும் பார்க்கணும் அப்படின்னா மேலே வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நான் எல்லா கிளாஸும் போட்டு வச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க முறுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரன்னிங் ஒயர் கூட போன கிளாஸில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இந்த கூடைக்கு தான் வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை வந்து எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். அதனால ஸ்டஃப் ஒயர் கட் பண்ணிக்கலாம். இது குட்டி கூடை அப்படிங்கிறதுனால ரெண்டு ஒயர் கட் பண்ணால் போதும். ரெண்டு அடி நம்ம எடுத்துக்கலாம். 2 ஃபீட் அளவில் ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெப் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறது அப்படின்னா 60 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. பெரிய கூடை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து கட் பண்ண வேண்டியது வரும். பெரிய கூடைக்கு வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டஃப் ஒயருங்கிறதுனால நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கூடையுடைய கலரே தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இந்த கூடையில் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணலாம். இந்த கூடையோட ரெண்டு பக்கமே ஈக்குவலாக நமக்கு ஹேண்டில் வரணும். அதனால இந்த கூடையோட நீளத்தை அளவெடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் 10 knots இருக்குது. இந்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரையும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 10 knots இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ரெண்டு லைன்ஸை வந்து நம்ம விட்டுறலாம். அப்போ சென்டரில் வந்து நமக்கு 6 knots இருக்குது. இந்த 6 knotsில் தான் நம்ம ஹேண்டில் போடணும். வலது பக்கம் இருக்க 3வது knot நம்ம ஆரம்பித்து அடுத்து இடது பக்கமாக வந்து 2 knot விட்டுட்டு 3வது knotல வந்து நம்ம முடிக்கணும். இப்போ 3வது லைனில் வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ பெரிய கூடை அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு அளவெடுத்துக்கோங்க. அளவெடுத்துட்டு அதை வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ஒயருடைய நீளம். இனி வந்து மேல் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராலாம் ஒயர் வந்து கட் பண்ண தேவையில்லை. ரன்னிங் ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்துட்டு இது வந்து எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்தோமோ அதே பிளேஸில் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு 2-3 inches வந்து வெளியே எடுத்து விட்டுடலாம். அவ்வளோ விட்டால் போதும், அதிகமாக விட தேவையில்லை. இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இடது பக்கத்தில் தான் போடணும். அதனால நம்ம வலது கையால் இந்த மாதிரி லூப் செஞ்சுக்கலாம். லூப் செஞ்சுட்டு இடது பக்கம் இருக்கிற ஒயரை அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். அந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது நம்ம வந்து 2-3 inches விட்டோம் பாருங்கள், அந்த ஒயரையும் அதோடு சேர்த்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வலது பக்கம் போடணும். வலது பக்கம் போடுறதுக்காக இடது கையால் நம்ம லூப் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி தான் நம்ம லூப் செய்யணும். இதை வந்து 1 knotன்னு சொல்லுவாங்க. இனி வந்து அதே மாதிரி தான் வலது பக்கம் வலது கையால் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு இடது பக்கம் இருக்க ஒயர் எடுக்கணும். அதுக்கப்புறம் இடது கையால் ஃபோல்டு பண்ணிவிட்டு வலது பக்கம் இருக்க ஒயர் எடுக்கணும். இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்துடுங்க. நம்ம போட போட இதை வந்து நெருக்கமாக்கிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா தள்ளி விட்டுக்கிட்டே வாங்க, அது வந்து நெருக்கமாகிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட வேண்டியது தான், வேறு சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். வலது கையில் போடும்போது இடது பக்கம் இருக்கிற ஒயரை எடுக்கணும். இடது கையில் ஃபோல்டு பண்ணும்போது வலது பக்கம் இருக்க ஒயரை எடுக்கணும். கையை வந்து மாற்றாமல் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து சரியாக வராது. அதனால் ரெண்டு கையிலையும் நீங்கள் மாற்றி மாற்றி தான் போடணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
வயரை வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. நம்ம போட போட அதை வந்து நெருக்கமாக தள்ளி விட்டுட்டே வாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கை வந்து நம்ம மாற்றி மாற்றி தான் போட்டு வரணும். ஒரு கையிலே போட்டால் நமக்கு வந்து டிசைன் வராது. இடது கையில் போட்டிங்கன்னா வலது பக்கம் இருக்க ஒயர் எடுங்க, வலது கையில் போட்டிங்க அப்படின்னா இடது பக்கம் இருக்க ஒயர் எடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க. இது வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறதுனால ரன்னிங் ஒயருடைய லென்த்தெல்லாம் நம்ம அளந்துக்க தேவையில்லை. பண்டலில் வந்து மீதம் இருந்தது அப்படின்னா அதவே யூஸ் பண்ணி போட்டுடலாம். நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, ரன்னிங் ஒயர் வந்து பத்தாமல் போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு. அதனால ஒரு குறிப்பிட்ட மாதிரி அளவு சொல்கிறேன். இதில் வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து 2 அடி எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து 3 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரன்னிங் ஒயருடைய அளவு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தோராயமாக ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்டஃப் ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து போட்டிருங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டஃப் ஒயர் நீளத்துக்கு நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டேன். இனி இன்செர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே இடது பக்கம் இருந்து 2 விட்டுட்டு 3 நாட்டில் இன்செர்ட் பண்ணலாம். அந்த நாட்டுடைய 2 பக்கத்துலேயும் ஸ்டஃப் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நாட் போட முடியாது, அதனால வந்து 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டு நம்ம நார்மலாக கூடையில் எப்படி இன்செர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடலாம். ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்தும் இன்செர்ட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து பிஞ்சு வந்துடாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நீங்கள் வந்து பெரிய கூடைக்கு இதே மாதிரி முறுக்கு ஹேண்டில் போடணும் அப்படின்னா ஸ்டஃப் ஒயர் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 4 ஒயர் 5 ஒயர் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டஃப் ஒயரை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட் வேணாலும் போடலாம். இது குட்டி கூடை அப்படிங்கிறதுனால நான் 2 ஒயர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய கூடைகளுக்கும் போடலாம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கு. இது வந்து பெரிய கூடைகளில் போடும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேறு வேறு கலர் காம்பினேஷனில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து 4th கிளாஸில் முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வந்து அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு புது கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லித்தர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.